பிருந்தாவனம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? ஹத்தி மலைகள் அத்தியாயத்தை எழுதும்போது அதன் ஆரம்பத்தில் பெங்களூரில் சிற்பி நரசிம்மமூர்த்தியை சந்தித்தது பற்றி கொஞ்சம் எழுதியிருந்தேன். ஸ்ரீ ராகவேந்திரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் அமைந்துள்ள ஹத்தி மலைகள் பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருந்தாலும் ஹத்தி மலைகளுக்கு நான் செல்ல வலுவாய் அடித்தளமிட்ட இடம் நரசிம்மமூர்த்தியின் இல்லம்தான். சிற்பி நரசிம்மமூர்த்தியின் இல்லத்திற்கு 2-3 முறை சென்றபோது அவரது வாழ்க்கை முறை எனக்கு வியப்பளிப்பதாய் இருந்தது. தனக்கு வேண்டிய உணவை அவரே சமைத்து கொள்கிறார். தினப்படி பூஜைகளை விடுவதில்லை. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஏகாதசிகளில் மட்டும் மற்றவரை சந்திக்கிறார். மற்ற நாட்களில் எல்லாம் சிற்பக்கலை சிற்பக்கலை சிற்பக்கலைதான். அதற்காகவே அவர் திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட அவரிடம் பிருந்தாவனம் எவ்வாறு உருவாகிறது என்பது பற்றி நிறையவே நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். இந்த ஜீவனுக்கு உடல் எப்படியோ அப்படித்தான் மிருத்திகைக்கு பிருந்தாவனம். மிருத்திகையை ஒரு சம்புடத்தில் வைத்து பூஜித்தாலும் கூட அதற்கான மகிமை எப்போதும் இருக்கும். பிருந்தாவனத்தில் மிருத்திகையை பிரதிஷ்டை செய்யப்படுவதால் அந்த பிருந்தாவனத்திற்கு உயிர் கிடைக்கிறது. பிருந்தாவனத்திற்கும் பெருமை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட பிருந்தாவனத்தை எப்படி உருவாக்குகிறீர்கள் என்று சிற்பி நரசிம்மமூர்த்தியிடம் கேட்டபோது கீழ்கண்ட தகவல்களை சொன்னார். பிருந்தாவனம் செய்வதற்கு ஏற்றதான கல் இந்தியா முழுதும் கிடைத்தாலும் நான் மைசூரிலிருந்து எடுத்து செய்கிறேன். கிருஷ்ணசிலை என்று இந்த கல்லிற்கு பெயர். பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கப்படும் கல் தான் பிருந்தாவனத்திற்கு சிறந்தது. ஹெக்டதேவன் கோட்டை பகுதியில் 70-80 சுரங்கங்கள் உள்ளன. அங்கு முறைப்படி மனு செய்து அவர்கள் கேட்கும் விவரங்களை விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்து தந்து நாம் வேண்டும் கல்லை பெற வேண்டும். எந்த கணக்கில் எந்த கோணத்தில் கல்லை தேர்வு செய்வீர்கள்? எந்த அளவிற்கு பிருந்தாவனமோ அதற்கு தகுந்தாற்போல் அடிக்கணக்கில் கல்லை பெற வேண்டும். கிரானை போன்ற கற்களில் தீ பட்டால் அது வெடிக்கும். ஆனால் இந்த கற்கள் தீயாலும் பாதிக்காது. ஆசிட் போன்றவற்றை போட்டாலும் ஒன்றும் ஆகாது. குளிரையும் தாங்கும், வெப்பத்தையும் எதிர்க்கும். கல்லை பெற்று அதன் மீதும் சித்திரம் வரைந்து பிருந்தாவனத்தை உருவாக்குவீர்களா? அதுதான் முறை. பெரும்பாலான சிற்பிகள் அப்படித்தான் செய்வார்கள். ஆனால் குருராஜர் எனக்கு அளித்துள்ள மிகப்பெரிய அனுகிரகம், நான் சித்திரம் தீட்டாமலேயே அளவுகளை குறிக்காமலேயே அந்த கல்லின் உள்ளே என் கண்களுக்கு தெரியும் பிருந்தாவனத்தை மனதில் வைத்து சம்பந்தப்பட்டவர்கள் கேட்ட அளவில் பிருந்தாவனத்தை உருவாக்கி தந்து விடுவேன். ஒரு பிருந்தாவனத்தை உருவாக்க எத்தனை கால அவகாசம் தேவைப்படும்? 2 நாளிலும் செய்திருக்கிறேன், மாத கணக்கிலும் ஆகும். ஓரிரண்டு உதாரணங்களை சொல்லுங்களேன். பெனுகொண்டாவில் மந்திராலய மடாதீசர் ஸ்ரீ சுஷுமீந்திர தீர்த்தரால் பிரதிஷ்டைக்கு நாள் குறித்து பத்திரிகை போட்டு தடபுடலாய் ஏற்பாடுகள் நடந்து வந்தது. பிருந்தாவனத்தை செய்து வந்தபோது ஒரு நிலையில் கல் உடைந்து விட்டது. அவசரமாக இன்னொரு கல் எடுத்து செய்தோம், அதுவும் உடைந்து விட்டது. இப்படியெல்லாம் கூட ஆகுமா? ஆகும். சர்ப்பதோஷம் உள்ளே இருந்தால் சில சமயம் தெரியாது, வெளியில் வடிக்கும் போதுதான் தெரியும். பெனுகொண்டாவிற்கும் இப்படித்தான் ஆகியது. கலச பூஜையெல்லாம் ஆரம்பித்து விட்டனர். பிருந்தாவனம் வரவில்லையே என அவர்கள் கவலை கொண்டனர். குருராஜரை வேண்டி இன்னொரு கல்லை எடுத்து 2 நாளில் பிருந்தாவனத்தை செய்து தந்து அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அதே தேதியில் பிரதிஷ்டையும் ஆகியது. இதே போல் திருமுக்கூடலில் 108 ஆஞ்சநேயர் சிலைகளை ஒரே மாதத்தில் செய்து முடித்ததும் ஒரு சாதனைதான். சாதாரணமாக செய்தால் 7-8 மாதங்கள் ஆகும். ஸ்ரீ ஆஞ்சநேயர் தந்த பலத்தால் ஒரே மாதத்தில் முடிக்க முடிந்தது. மேலும் ஸ்ரீ விஜயேந்திரர் வாசம் செய்யும் கும்பகோணத்தில் ஸ்ரீ குருராஜருக்கு அமைந்த பிருந்தாவனத்தை 12 நாளிலும் டெல்லி ஆர்கே நகர் பிருந்தாவனத்தை 18 நாளிலும் செய்திருக்கிறேன். பிருந்தாவனத்தை மைசூரில் உருவாக்கி பின்னரே அந்தந்த இடங்களுக்கு எடுத்து செல்வீர்களா? முன்பெல்லாம் மைசூரில் கல்லெடுத்து பெங்களூரில் செய்து கொண்டிருந்தேன். பின்னர் கல்லெடுத்து அங்கேயே செய்ய மைசூரில் ஒரு சிற்பக்கூடம் அமைத்துள்ளேன். விசேஷமான இடமாகவும் எங்கள் தேவைகளுக்கு ஏற்ற இடமாகவும் இருந்தால் அந்தந்த இடங்களுக்கே கல்லை எடுத்து சென்று அவர்கள் எதிரிலேயே செதுக்கிய அனுபவமும் உண்டு. ஓர் இடத்திற்காக செய்ததை இன்னொரு இடத்திற்கு எடுத்து போய் இருப்பதை எனது நூல்களில் எழுதியிருக்கிறேன். அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா? உண்டு, உண்டு, நிறைய உண்டு. அவற்றுள் ஒன்றே ஒன்றை சொல்கிறேன். தேவகிரி மடத்தில் பிரதிஷ்டைக்காக நாள் குறித்து ஓரிடத்தில் பிருந்தாவனமும் செய்ய ஆர்டர் தந்திருந்தனர்.
பிரதிஷ்டைக்கு சில நாட்கள் முன்பு பிருந்தாவனமும் வந்தது. ஆனால் அவர்களுக்கு ஏனோ அது மனதிற்கு பிடிக்காமல் போய்விட்டது. வேறு வேண்டும் என்றதும் அதற்கு நாள் இல்லை என்றார் அந்த சிற்பி. அதனால் உங்களிடம் வந்தார்களா? ஆமாம், அவர்கள் குழம்பிய நிலையில் இருந்தபோது என்னை பற்றி ஒருவர் சொன்னதும் உடனே வந்தார்கள். இப்போதே ஒரு பிருந்தாவனம் வேண்டுமென்றார்கள். அதற்கு அவகாசம் வேண்டுமென்றேன். இதோ தயாராய் இருக்கிறதே, இதை தாருங்கள் என்றனர். அதாவது வேறு யாருக்கோ செய்திருந்ததை கேட்டார்கள் இல்லையா? ஆமாம், செய்து முடித்து 2 மாதங்களாயும் ஆர்டர் தந்தவர்கள் வரவில்லை. ஒரு சில காரணங்களால் பிரதிஷ்டை தள்ளி போய்விட்டது. அதைத்தான் தேவகிரி மடத்தில் இருந்து வந்தவர்கள் கேட்டனர். உடனே ஆர்டர் தந்தவர்களிடம் இப்போது வந்துள்ளவர்களின் நிலையை சொல்லி கேட்டதும் மறுவார்த்தை பேசாமல் சரி என்றதும் தேவகிரி மடத்திற்கு கொடுத்தேன். கண்ணீர் மல்க பிருந்தாவனத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாது தவித்தபோது ஒரு பிருந்தாவனத்திற்கு சென்று வாய்விட்டு வேண்டிய போதுதான் அங்கிருந்தவர்கள் உங்களை சொன்னார்கள். குருராஜரை வேண்டி வந்தோம், வந்ததும் பிருந்தாவனம் கிடைத்து விட்டது என்று 1000 முறை சொல்லி எடுத்து சென்றனர். பிருந்தாவனத்தை நான் செய்யவில்லை, ஸ்ரீ ராகவேந்திரரே என்னுள்ளிருந்து செய்தார் எனும்படியான சம்பவம் ஏதேனும் நிகழ்ந்ததுண்டா? உண்டு. ஒருமுறை பிருந்தாவனத்தை வடித்து கொண்டிருக்கும் போது சிறு கல் தெரித்து என் கண்ணில் குத்திவிட்டது. மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கல் அகற்றி கண்ணில் கட்டு போட்டனர். 15 நாட்கள் ஓய்வில் இருக்க சொன்னனர். பிரதிஷ்டைக்கு இன்னும் நாட்கள் குறைவாயிருக்கிறதே என்று சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. அதனால் ஓய்வில் இருந்தேன். கட்டு அவிழ்த்ததும் பணியை தொடங்கலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் கட்டு அவிழ்த்தும் நிலைமை இன்னும் மோசமாகியது. பார்வை சரியாக தெரியவில்லையா? தெரிந்தது, ஆனால் 2-3 தெரிந்தது. குருராஜரை வேண்டிக் கொண்டேன். நீதான் என்னுள்ளிருந்து செதுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டேன். 2-3 தெரிந்தாலும் நான் செதுக்க துவங்கினேன். வேலை முடிந்து பார்த்ததும் பலரும் பலவிதமாய் பாராட்டினர். குருராஜர் என்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை. என்னால் பிரதிஷ்டை நின்றது என்று வந்ததும் இல்லை. அதாவது குருராஜரை ஸ்திரமாக வேண்டினால் நம்மை நிச்சயம் காத்தருள்வார் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். நீங்கள் செய்ததிலேயே உயரமான பிருந்தாவனம் எது? மிகச்சிறியது எது? இதுவரை எத்தனை பிருந்தாவனங்கள் செய்திருக்கிறீர்கள்? பெரியதென்றால் சூலூரில் 6 அடி உயரம், சிறியதென்றால் 6 இன்ச். இதுவரை எல்லா யதிகளுக்கும் சேர்த்து 98, இப்போது செய்வது 99, வடபழனிக்காக செய்வது 100வது பிருந்தாவனம். இதுவன்றி வீட்டில் வைக்கத்தக்க அளவில் பலருக்கும் செய்து தந்திருக்கிறேன். அவையெல்லாம் கணக்கில் வராது. இந்த 100லும் சுமார் 60க்கு மேல் ராயர் பிருந்தாவனங்கள் தான். பொதுவாக 3 அடி உயரமுள்ள பிருந்தாவனங்களே நிறைய செய்கிறார்கள். ராயர் பிருந்தாவனம் என்றால் மந்திராலயத்தில் இருக்கும் மாடலிலேயே நான் செய்வேன். பிருந்தாவனங்களை ஒரே கல்லில் தான் செய்ய வேண்டுமா? செய்தால் நல்லது. ஆனால் சில சமயம் 2 அல்லது 3 பாகங்களாகவும் செய்து சேர்ப்பதுண்டு. பிருந்தாவனத்தில் மிருத்திகையை வைக்க எந்த அளவில் இடம் விடுவீர்கள்? ராயர் பிருந்தாவனங்களில் 6 தலங்கள் நால்புறமும் இருக்கும். அவற்றின் மத்தியில் 6 இன்ச் நீளம், 6 இன்ச் அகலம், 12 இன்ச் ஆழம் கொண்ட வகையில் சதுரமாயும் வட்டமாயும் இடத்தை அமைப்போம். பிரதிஷ்டையின் போது அதிலே ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவன மிருத்திகை கொண்ட சம்பளத்தோடு ஸ்ரீ நரசிம்ம ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்கள், சாலுகிராமம், கமண்டலம், ஆக்னேயத்திற்கான வெள்ளி சாமான்கள், துளசி மணி, வெள்ளி முத்திரை, கோபி சந்தனம் போன்றவற்றை வைத்து சுவாமிகள் பிரதிஷ்டை செய்ததும் அதன் மீது அளவாக செதுக்கி வைத்திருக்கும் கல்லை வைத்து மூடி 8 மூலிகைகளால் ஆன கலவையை வைத்து அஷ்டபந்தனம் செய்வோம். அபிஷேக நீர் போன்ற எதுவும் உள்ளே செல்லாதபடி பந்தனம் செய்வோம் என்று மிகுந்த உற்சாகத்தோடு நரசிம்மமூர்த்தி அனைத்தையும் விளக்கினார். நிறைய இடங்களில் மந்திராலய மடாதீசர் மற்றும் வெவ்வேறு ஸ்ரீமடங்களைச் சேர்ந்தோர் பிரதிஷ்டை செய்ததை நான் நேரில் கண்டிருந்தாலும் வடபழனிக்காக கல் எடுத்ததிலிருந்து பிருந்தாவனமாக செய்து அதை எடுத்து வந்து 4 மாதங்கள் ஐனாவரம் பிருந்தாவனத்தில் வைத்து வடபழனிக்கு கொண்டு வந்து கர்ப்பகிரகத்தில் வைத்து பொருத்தும் வரை பல நிலைகளில் எல்லாவற்றையும் அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. கூடவே பிருந்தாவனத்தின் ஒவ்வொரு பாகமும் எதை உணர்த்துகிறது? அதன் தத்துவங்கள் என்ன?
கூர்மாசனம் ஏன் இருக்கிறது போன்ற பலவற்றிற்கும் பல பேரிடமும் பல நூல்களின் வாயிலாகவும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன். அவை குறித்தெல்லாம் ஏழாம் பாகத்தில் விரிவாக எழுதுகிறேன். இது தொடர்பான ஒரு சில க்ஷேத்திரங்களை நான் நேரில் சென்று தரிசிக்க வேண்டியிருக்கிறது. தரிசித்து எழுதுகிறேன். நாம் விரும்பினாலும் குருராஜர் எப்போது அதற்கான சந்தர்ப்பத்தை தருவாரோ அதுவரை நான் பொறுத்திருப்பேன். அப்படி பொறுத்திருந்து நான் பெற்ற ஒரு அனுபவம் இருக்கிறதே, அதை என்னால் ஒரு க்ஷணம் கூட மறக்க இயலாது. ஏனெனில் அதை நினையாது ஒரு க்ஷணம் கூட எனக்கு பொழுது நகர்வதில்லை. அப்படிப்பட்ட நிகழ்வைத்தான் அடுத்த அத்தியாயத்தில் காண இருக்கிறோம்.